விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக விளக்கேற்றிடணும் முதல்ல முத்தத்துலேருந்து தொடங்குற பூஜைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம முதல்ல பாலையோ இல்லட்டா சாதமோ எல்லாம் பொங்குற ஐட்டமாக தான் முதல்ல அடுப்பில் வைக்கணும் அந்த வழிமுறையை முதல்ல வழிபாட்டுக்கு முதல் முக்கியமானது இப்போ முற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு நிஜமாலுமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் மண்ணில் வந்து கோலம் போடுதல் மிக சிறப்பு மண்ணு வந்து செவ்வாயும் கோலம் வந்து சுக்கரனுடைய அழகு அப்போ நம்மளுக்கு ஆசைகள் எல்லாமே சந்திரன் இதெல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதனால நம்ம ஒரு செம்போ இல்லாட்டி இரும்போ ஏதோ ஒரு இது தகடட்ட எடுத்து அதை மண்ணை நிரப்பி வீட்டு முன்னால வந்து நல்லா சாணி போட்டு அந்த மண்ணில் மொழுகிட்டு அதில் நீங்கள் கோலம் போட்டு அதில் ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு அந்த பூஜை முடியிற வரைக்கும் அந்த முத்தத்து முன்னால் அந்த மண்ணோடு சேர்ந்த கோலம் அங்கே இருக்கும் போது அது ரொம்ப வேல்யூபுலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக கொடுக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க மேம் ஏன்னா ஃப்ளாட்டில் கூட நீங்கள் சொல்கிற விஷயத்த நிச்சயமாக அழகாக வந்து செய்யலாம் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை இப்போ ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கூடவே வாஸ்து சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற ஒரு தகவல் பெட்டகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் இதை தெரிஞ்சுக்கிறதுல பெரிய ஆர்வங்கள் இருக்குது குறிப்பாக வந்து நம்ம வீட்டிலருந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ப்பா செஞ்சு நம்ம நலமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல கையில் எடுக்கிறது வழிபாடு தான் இறைவன் இருக்க எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அடி சேர்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ வழிபாட்டு முறைகள் எப்படி அமையணும் நானும் சாமி கும்பிட்றேன் டெய்லி சாமி கும்பிட்றேன்ப்பா ஒரு நாள் விட்டு வைக்கிறது இல்லை ஆனால் எனக்கு பிரச்சனைகளும் விட்டப்பாடே இல்லை தோர்த்தி 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 எனக்கு மட்டுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு வந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லாதவங்களே இல்லை கிட்டத்தட்ட புலம்பாதவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் சரியானதாக இருக்கா அப்ப வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும் இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு வல்லுநர் வேணும் இல்லையா அதற்காகவே இன்றைக்கு நம்மளுடைய அரங்கிற்கு வாஸ்து நிபுணர் பிரபல ஜோதிடர் நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவிமாம் இணைந்திருக்காங்க வாங்க அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் மேம் ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆன்மீக உலா நேயர்களுக்காகவே பல தகவல்கள் இன்றைக்கு நீங்க வந்து கற்றுக் கொடுக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு இறைவன் அடி சேர்ந்துட்டேன் இருந்தாலுமே எனக்கு வந்து கஷ்டங்கள் விட்ட பாடு எதற்காக பிரார்த்தனை வைக்கிறேனோ அந்த பிரார்த்தனையும் நிறைவேறின மாதிரியே தெரியல அப்படின்னு புலம்பாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்ப வந்து வழிபாட்டு முறைகள் தான் மேம் இருக்கணும் என்னுடைய வழிபாட்டு முறைகள் வந்து நான் என் கணவர் இருக்கும்போது என்ன முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து அதுல எனக்கு நிறைய திருப்தி இருந்துச்சு குடும்பம் இல்லற வாழ்க்கையும் சரி பணம் அந்த பொருளாதார நிலையும் நல்லா இருந்த காரணம் இது என்னென்னா வழிபாடு முறை வந்து எப்போவுமே நம்ம ஒரு தெய்வ வழிபாடு எடுக்கும்போது அதிகாலையில் வந்து எந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு ஒரு விரதம் இருக்கிறோன்னு எடுத்துக்கோங்களேன் அந்த விரதம் இருக்கும்போது நம்ம அதிகாலையில் எந்திக்கிறோம் எந்திரிச்சிட்டு அந்த வில விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக விளக்கே முதல்ல முத்தத்துலேருந்து தொடங்குற பூஜைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம என்னைக்கு பூஜைகள் ஸ்பெஷலான டேயில் வந்து ரொம்ப முக்கியமானது முத்தத்திலேருந்து தோன்றிய பூஜைகள் முக்கியம் அதே மாதிரி மா கோலங்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப பயன்பாட்டில் இருந்தது அந்த மாக்கோள பயன்பாடு இப்போ வந்து இல்லவே இல்லை அந்த மாக்கோள பயன்பாடு வந்து அந்த காலத்தை வந்து பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை வந்து கோல வலி வடிவமாக எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து பச்சரிசி மா கு வடிவமாக கூட முத்தத்தில் போடலாம் அதனால் வழிபாடு முறைகள் விசேஷமான நாட்களில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மாக்கோள வழிபாடுகள் எடுக்கணும் அது சில பூஜாரிக்கில் போகும்போது மால் கோலத்தில் மஞ்சள் கலந்து கோல போடும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி கோலங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலை எந்திரிச்சோன்ன முத்தம் இது மூலமாக துளசியையும் அங்கே வந்து நம்ம தன்மையானது ஒரு இது அந்த துளசிக்கு வந்து காலை குளிச்சுட்டு துளசியில் ஆரம்பிக்கணும் விளக்கேற்ற ஆரம்பித்து அப்புறம் உள்ளுக்கு வர்றது அந்த உள்ளுக்கு வந்து ஏற்றிட்டு அப்புறமா நம்ம வந்து சமையல் காலை சமையல் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எடுத்துகிட்டு ஒரு விரதம் இருக்கிற முறைகள் படியும் வர விரதம் இல்லைன்னா கூட நம்ம முதல்ல பாலையோ இல்லட்ட சாதமோ எல்லாம் பொங்குற ஐட்டமாக தான் முதல்ல அடுப்பில் வைக்கணும் வச்சு அதில் வரும் முதல் பொங்கி வர்ற அந்த பிரசாதத்தையோ அந்த பாலையோ முதல்ல இறைவனுக்கு வைத்துட்டு அப்புறம் சமையலுக்கு ஆரம்பிக்கிறது அந்த வழிமுறையை முதல்ல வழிபாட்டுக்கு முதல் முக்கியமானது விளக்கேற்றணும்னா முதல் பொங்கும் சாதமோ வெண் அதாவது ரைஸ் பொங்க வைக்கிறதோ பால் பொங்க வைக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வழிபாட்டில் நிச்சயமாக இதில் ஒரு சந்தேகம் இருக்கு மேம் இப்போ முற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு நிஜமாலுமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் இல்லைனா ஒரு தனி வீடு இருந்தாலுமே எங்கேயும் கேப் விடாமல் அப்படியே வீடு கட்டி வச்சிடுறாங்க இந்த இடத்த விடக்கூடாது அந்த இடத்த விடக்கூடாது பக்கத்து வீட்டு இடத்த விடக்கூடாதுன்னு கட்டிடுறாங்க அப்ப முற்றம் அப்படிங்கறதே இல்ல இப்ப துளசி மாடமே வந்து பல பேரோட வீட்டில் மொட்டை மாடியில தான் இருக்குது இருக்கு அதுவும் விருப்பப்படுறவங்க வைக்கிறாங்க அங்கேயும் மாடி அப்படிங்கிறதுனால விளக்கேற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை இப்போ நீங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும் வழிபாட்டு முறை அப்படின்னும் போதுமண்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து முத்தமே கிடையாது சூரிய ஒளி படவே படாது முத்தத்தில் நம்மளோட முத்தத்தில் தான் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே சொன்னேன் மண்ணில் வந்து கோலம் போடுதல் மிக சிறப்பு மண்ணு வந்து செவ்வாயும் கோலம் வந்து சுக்கரனுடைய அழகு அப்ப நம்மளுக்கு ஆசைகள் எல்லாமே சந்திரன் இதெல்லாமே நமக்கு ஆக்டேட் ஆகணும் அதனால் நம்ம ஒரு செம்போ இல்லை இரும்போ ஏதோ ஒரு இது தகடத்தை எடுத்து அதை மண்ணை நிரப்பி வீட்டு முன்னால் வந்து நல்லா சாணி போட்டு அந்த மண்ணில் மொழிகிட்டு அதில் நீங்கள் கோலம் போட்டு அதில் ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அந்த முத்தத்து முன்னால் அந்த மண்ணோடு சேர்ந்த கோலம் அங்கே இருக்கும்போது அது ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக கொடுக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க மேம் ஏன்னா ஃப்ளாட்டில் கூட நீங்கள் சொல்கிற விஷயத்த நிச்சயமாக அழகாக வந்து செய்யலாம் அண்ட் நீங்க சொல்ற அந்த மா கோலமுமே அதே இடத்துல போட முடியும் போட்டுட்டு நீங்க அது பூஜை முடிஞ்ச பிறகு நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது எடுத்து கூட வச்சுட்டு திரும்ப ஈவினிங் பூஜைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இந்த வழிபாட்டுல இது முக்கியமான இது மண்ணுடன் சேர்ந்த கோலம் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம தரையில டைல்ஸ்ல அதெல்லாம் போடுறதை விட மண்ணுடன் சேர்ந்த சாணி மழுகளுடன் நம்ம சேர்ந்து வைக்கும் போது எங்க மேம் டைல்ஸ்ல கோலம் போடுறாங்க ஒட்டிடுறோமே நாங்க டைல்ஸ்ல டிசைன் டிசைனா ஒட்டுறோம் மாசத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி ஒட்டுறோம் அப்படிதான் இருக்கு சோ நீங்க சொல்ற விஷயத்த கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க ஒரு விளக்கு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப அகல் விளக்கு மண் அகல் விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப வேல்யூபுளான ஒரு இதாக இருக்கும் இது வந்து முதல் துவக்கத்துக்குள்ளது அப்புறம் சாமி ரொம்பக்குள்ளே போய் விளக்கேற்றுற விஷயங்கள் அது நடத்துகிறோம் அந்த விளக்கேற்றி விளக்கேற்றணும் ஒரு பிரசாதம் வைக்கிறது முதலில் ஆக்கும் பாலோ அல்லது சாதமோ வைத்து வ வைக்கிறது தான் நம்மளுடைய இது அதனால் பால் வைக்க முடிஞ்ச பால் வைக்கலாம் நம்ம அந்த காலத்தில் இட்லியாக வைக்கிறது அதெல்லாம் கிடையாது சாதத்தை கொதிக்க விடுவோம் அந்த சாதத்தை வடித்து அதில் ஒரு ஒரு துளி நெய்யை ஊற்றுனா பிரசாதம் ஆயிரும் அதுதான் பொங்குதல் அப்போ அன்றைய நாள் ஃபுல்லாக பொங்கும் தன் தன்மையுடன் இருக்கும் உங்களுக்கு இல்லை நான் காலையில் தான் வைக்கணும்னா கொஞ்சம் சாதமாச்சு பொங்குற மாதிரி ஒரு ஒருத்தின கிண்ணத்தில் வச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி வைக்கிறீங்களா எதுனாலும் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு சாதத்தை வந்து அன்னத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து பிரசாதம் நீங்கள் வழிபாடு முறை எந்த வழிபாடு எந்த விரதம் இருந்தாலும் இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் தான் இந்த வீட்டை ஆழ்வுகள் பெண் வெளியே ஆள்பவள் ஆண் இந்த வீட்டை ஆள்ற அந்த பெண் வந்து தன்னை எவ்வளோ அழகாக மன நிம்மதியாக பூஜை ரூம்ல இருக்காளோ அவ்வளோத்துக்குள்ள அந்த வீடு சுபஜமாக இருக்கும் பூஜை ரூம் குரு காரகத்தம் பெண் சுக்கரன் காரகத்தும் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால பெண் விளக்கேற்றி பெண் பூஜைக்குள்ளே எல்லாம் தயார் பண்ணும் போது அந்த விளக்கும் சாமி ரூமும் அவ்வளோ அழகா இருக்கும் அப்போ அவள் வந்து தன்னை எப்படி பூஜை ரொம்ப அலங்கரிக்காளோ அதை போல் அவள் தன்னை அலங்கரிக்கணும் இப்போ நீங்கள் உங்களை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கீங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா இதே அலங்காரத்தை பூஜை பண்ணும்போது அந்த பொட்டு அந்த நெற்றியில் விபூதி வெறு நெற்றியுடன் இருக்கக்கூடாது நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பம் நெ விளக்கேற்றும் போது உங்கள் நெற்றி வந்து கவர் ஆகணும் அதனால் நெத்தியில் குங்குமமோ விபூதியோ சந்தனமோ ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு இஷ்டத்திலகத்தை வச்சுட்டு அப்புறமா விளக்கேற்றுறது அண்ணிகலன்கள் அது ரொம்ப முக்கியம் அவள் பார்க்கும்போது அவள் கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு அவள் பூரிக்க பூரிக்க அவள் அழகு கூடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த அவங்களுடைய வியூஸ் வந்து கேமரா அதெல்லாம் நிறைய பேர் பார்வைக்கு வரும்போது நம்ம வந்து பிரபலமாகதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் கண் விழுந்துடும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போனா யார் ரஜினிக்கு விழுந்துரும் எனக்கு கமலுக்கு விழுந்து எத்தனை கந்திஷ்டி அவங்கள எப்படி கழிப்பாங்க வைக்க ஒருத்தர் வந்து அடிக்கடி புழக்கப்பட்ட முகங்களாக வரும்போது அவங்க பிரபலத்தின் உச்சத்துக்கு வருவாங்க அதனால் என் முகத்தை வெளியில் காணிக்க மாட்டேன் கண்டுஷ்டி ஆகும் அப்படிலாம் இருக்கிறாமல் உங்கள் முகத்தை நீங்கள் ரசிக்கணும் நீங்கள் உங்களை ரசிக்க ரசிக்க நீங்கள் அவ்வளோ அழகாக இல்லாதவங்க கூட அழகாக இருப்பாங்க அவ்வளோ ர அது வந்து தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உங்களை இவ்வளோ அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணும் அந்த காலத்தில் ஒரு கொண்டையை போட்டு ஒரு பூவை வச்சுட்டு கண்டாங்கி சேலையை கட்டி ஒரு பூஜை பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பா உள்ளவங்க வந்து சாமி ரொம்பலாம் அழகாக இருக்குங்க ஆனால் அவங்க போட்டிருக்க நைட்டியை வந்து அது யூனிவர்சல் ட்ரெஸ் மேம் அது எல்லாம் நைட்டியோட நைட்டியே வந்து நைட் ட்ரெஸ்லாம் கிடையாது

அதோடைய வலிமைகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த விரதமும் சேலையுடன் சேர்ந்த அவள் பிரசாதம் பண்ணி அந்த கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கும் போது அதில் வந்து அந்த கடவுள் வந்து அவ்வளோ அற்புத சக்தி உங்களுக்கு வரம்கள் கொடுத்துப்பார் அதே மாதிரி அந்த பெண்ணை வந்து அந்த பூஜை முடிஞ்ச அந்த பெண் முகத்தை பார்த்துல ஐஸ்வர்யமாக இருக்கும் அது வந்து பிளெஸ்ஸிங்ஸோடு வந்த மாதிரி அவள் வந்து இருப்பாள் அதனால் சேலை பூவு அலங்காரம் எப்படி உங்களுடைய பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணுறீங்களோ அதே போல் உங்களை நறுமணமாக வைத்து நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணுறோன்னா இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வழிபாடு வந்து முழு சக்தி கிடைக்கும் நிச்சயமா மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனதையும் அழகாக வச்சுக்கணும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதோட ஒரு பூஜையும் செய்யணும் போது இறைவனுடைய அருள் அனுகிரகம் அப்படியே வந்து நம்ம வீட்டில் கிடைக்கும் குறிப்பாக பெண் கிடைக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்குங்கிறத நம்ம நேர்களுக்காக அழகாக நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்னையிலேருந்து வழிபாடு பண்ணுறவங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாரும் இதே வழிபாட்டு முறையை பெண்கள் கடைப்பிடிக்கும் போது அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு எங்கள் ஆன்மீக உலா நேயர்களுக்காக இனி வரும் இதே மாதிரி அழகான அற்பு புதமான தகவல்கள் நீங்க தரணுமா ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி